ஓம் சாந்தி. 4/5/2021 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன் மற்றும் ஆத்மா அபிமான நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே கடைபிடிப்பார்கள்? பதில்: தந்தையின் கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம்தான் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்மா அபிமானியாக ஆவது என்ற இந்த ஒரு முயற்சி அல்லது பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியமாகும். பாடல்: அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. நான் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டம், அதாவது சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீக தந்தையிடம் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று ஜீவாத்மாக்கள் கூறுகிறது. இப்போது குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி இதுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆத்மாவாகிய நான் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறேன் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஆணாக இருக்கிறதே தவிர பெண்ணாக கிடையாது. அனைவரும் சகோதரர்கள். இது எனது சரீரம் என்று ஆத்மாதான் கூறுகிறது. அந்த கணக்கின்படி ஆத்மா ஆண் என்றாலும் இந்த சரீரம் பெண்ணாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை மிகவும் விசால புத்தியுடையவர்களாக, ஆழமான புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள் ஆத்மாவில்தான் பதிவாகின்றன. அதன் ஆதாரத்தின்படிதான் சரீரமும் கிடைக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக ஆவது மிகவும் உயர்ந்த முயற்சியாகும். நான் ஆத்மா, சாந்தி நாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்ற ஞானம் இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கர்ம இந்திரங்கள் காரியங்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நான் ஆத்மா, எனது சுய தர்மம் அமைதியாகும். ஆக கர்மயோகி அல்லவா? அவசியம் காரியமும் செய்ய வேண்டும். கர்மா சந்நியாசிகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. இதுவும் இந்த சந்நியாசிகளின் பாகமாகும். வீடு வாசலை விட்டு சென்று விடுகின்றனர். உணவு சமைப்பது கிடையாது. இல்லற வாசிகளிடமிருந்து யாசிக்கின்றனர். பிறகு அந்த இல்லறவாசிகளின் உணவை சாப்பிடுகின்றனர் அல்லவா? வீடு வாசல் விட்டு விட்டாலும் காரியம் செய்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்யவே முடியாது. எப்போது ஆத்மா சாந்திதாமத்தில் இருக்கின்றதோ அப்போதுதான் கர்ம சந்நியாசத்துடன் இருக்க முடியும், கர்மம் இல்லாமல் இருக்க முடியும். அங்கு கர்ம இந்திரங்களே இல்லை எனும்போது காரியம் எப்படி செய்ய முடியும்? இது கர்மக்ஷேத்திரம் என்று கூறுகிறோம். அனைவரும் கர்மா க்ஷேத்திரத்திற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், எவ்வளவு காலம் பூஜைக்குரிய நிலையில் இருந்தீர்கள், எத்தனை பிறவிகள் பூஜாரிகளாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எதுவரை தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் இழிவான நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு செல்ல முடியாது. யார் விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் தாழ்வானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இது நரகம் என்று கூறப்படுகிறது. நரகம் மற்றும் சொர்க்கம் இரண்டிலும்
ஒருவேளை துக்கம் இருந்தால் பிறகு அதை சொர்க்கம் என்றே கூற முடியாது. எவ்வாறு ஈஸ்வரனின் மகிமை அளவற்றதோ அவ்வாறு பாரதத்தின் மகிமையும் அளவற்றதாகும். பாரதம் எப்படி இருந்தது, அவ்வாறு ஆக்கியது யார்? தந்தை வந்துதான் குழந்தைகளை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். மனிதர்களை துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்கிறார். இந்த ஞானம் ஒரு சிவா பாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சித்திரங்களை உங்களது தாதா உருவாக்கினாரா என்று பலர் கேட்கின்றனர். தந்தை தெய்வீக திருஷ்டியின் மூலம் சாட்சாத்காரம் செய்வித்தார். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். இதுவே முயற்சியாகும். இதுவே உயர்ந்த இலக்காகும். இந்த முயற்சியின் மூலம் ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். 2. ஜின் பூதமாகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். மாயை எவ்வளவு வேண்டுமென்றாலும் தடைகளை கொண்டு வரட்டும், ஆனால் வாயில் கூழாங்கற்களை போட்டுக் கொள்ள வேண்டும். மாயையினால் களைப்படைந்து விடக்கூடாது. ஒருவரில் நினைவின் மூலம் புயல்களை நீக்கிவிட வேண்டும். வரதானம் அலௌகிக்க விளையாட்டு மற்றும் விளையாட்டு பொருட்களுடன் விளையாடிக்கொண்டே எப்பொழுதும் சக்திசாலியாக ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. விளக்கம், அலௌகிக்க வாழ்க்கையில் மாயையின் தடைகள் வருவது கூட ஒரு அலௌகிக்க விளையாட்டாகும். எப்படி உடல் சக்திக்காக விளையாட வைக்கிறார்கள், அதே போன்று அலௌகிக்க யுகத்தில் சூழ்நிலைகளை விளையாட்டு பொருட்கள் என்று கருதி இந்த அலௌகிக்க விளையாட்டை விளையாடுங்கள். இவற்றிற்கு பயப்படாதீர்கள், மேலும் குழம்பாதீர்கள். எண்ணங்கள் உட்பட சுயம் தங்களை பாப் தாதா மீது சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். அப்பொழுது மாயை ஒருபொழுதும் தாக்குதல் ஏற்படுத்த முடியாது. தினமும் அமிர்த வேளை சாட்சியாகி சுயம் தங்களை அனைத்து சக்திகளினால் அலங்காரம் செய்யுங்கள். அப்பொழுது ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகன், உலகிய செய்திகளை கேட்பது கூறுவது கூட சுயத்தில் குப்பையை சேமிப்பதாகும். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.